வேலையில்லா பட்டதாரி படத்தில் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் தொடர்பான வழக்கில் நடிகர் தனுஷ் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கு அளித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, யார் தொடுத்த வழக்கு இது, முழுமையான விவரங்கள்? ரஜ நடிகர் தனுஷ் நடித்த வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் விளம்பரப்படுத்துதலுடைய தடை மற்றும் முறைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறி காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், படத்தில் நடிகர் தனுஷ் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் வரும்போது திரையில் இடம்பெறக்கூடிய அந்த எச்சரிக்கை வாசகமானது உரிய முறையில் இடம்பெறாத காரணத்தினால் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நடிகர் தனுஷ் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு புகையிலை கட்டுப்பாட்டுக்கான மக்கள் அமைப்பினுடைய சார்பில் கடந்த 2014 ஜூலை மாதம் தமிழக அரசிடம் புகார் ஒன்று அளிக்கப்படுகிறது. இந்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட பொது சுகாதார துறையினுடைய துணை இயக்குனர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் தனுஷுக்கு எதிராக புகாரும் அளித்திருந்தார். இதை விசாரணைக்கு ஏற்ற சைதாப்பேட்டை நீதிமன்றம் இருவரும் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும், விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும், ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க கோரியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது சைதாப்பேட்டை வழக்கினுடைய விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து அவருக்கு விலக்களித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இதே கோரிக்கைகளை முன்னிறுத்தி நடிகர் தனுஷும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது இன்றைய தினம் நீதியர் சார் சதீஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தனுஷ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிடுகையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் நடிகர் தனுஷ் வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்களித்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் வழக்கினுடைய விசாரணையுமே வருகின்ற 10 தேதிக்கு தற்போது ஒத்திவைத்துள்ளார்கள்.